والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين ما بعد நடக்கின்ற பிரச்சனைகள் வியாதிகள் ஆபத்துகள் இருக்கும் எல்லாவற்றில் நம்ம பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை பார்த்து இந்த நிகழ்வுகளை பார்த்து எல்லாரும் படிப்பினையும் பெறணும். ஏன்னா இது படிப்பினை பெறுவதற்கான ஒரு நல்ல நேரம். இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல தருணம். நம்ம செய்திகளை பார்க்குறோம் நிறைய, ஏறத்தாழ 600,000 பேர்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, 30,000 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, மரணங்களுடைய செய்திகள் நிறைய வரும் பொழுது மௌத்தினுடைய நினைவுகள் வரணும். எப்படி நம்ம வந்து அந்த வியாதியை விட்டும் பாதுகாப்போம், ஆரோக்கியத்தை அல்லாட்ட கேட்குறோமோ அதே சமயத்தில் அதே மாதிரி அதன் மூலமாக நம்ம படிப்பினையும் பெறணும். ஏன் கேட்டால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு ஹாதிமல்லதாத், மரணத்தை பற்றி அதிகமாக நினைவு கூறுமாறு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வசியத் செய்திருக்கிறாங்க, ஏவி இருக்கிறாங்க. அதிகமாக மௌத்தை பற்றி நினையுங்கள். ஏனென்றால் மௌத்துடைய நினைவு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அப்படி நம்முடைய நிலைமைகளில் அதில் தப்தில்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு சொல்லுவாங்க, கஃபா பில் மௌத்தி வாஹிபா, மரணம் என்பது ஒரு சிறந்த உபதேசின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பயான் நடக்குது, நிறைய கேட்குறோம் பேசுகிறோம், ஆனால் எல்லா உபதேசம் செய்யக்கூடியவர்களை விடவும் மிகச்சிறந்த நல்ல உபதேசம் செய்யக்கூடிய ஒன்று உலகத்தில் இருக்குதுன்றா ஒவ்வொரு நபருடைய மௌத்து. இன்னைக்கு எத்தனையோ பேர் மௌத்தாகி கொண்டிருக்கிறாங்க. நம்மளும் நிறைய ஜனாசாவுக்கு பின்னாடி போயிருப்போம், நிறைய ஜனாசாவுக்கு பின்னாடி தொழுதுருப்போம், நிறைய ஜனாசாவை அடக்கியிருப்போம். இதெல்லாம் இருக்கிறத ஒரு நமக்கு உரிய ஒரு உபதேசம். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மசூத் சொன்னாங்க, மிகச்சிறந்த உபதேசி மரணம். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தங்களுடைய மோதிரத்தில் சில பேர் மோதிரம் போடும் பொழுது அதில் ஏதாவது பதிச்சிருப்பாங்க, பதிவு செஞ்சுருப்பாங்க, தங்களுடைய என்சியில் போட்டிருப்பாங்க, அல்லது வேறு ஏதாவது பதிச்சிருப்பாங்க. ஆனால் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் தங்களுடைய மோதிரத்தில் என்ன பதிச்சிருந்தாங்கன்னா, கஃபா பில் மௌத்தி வாஹிபா அப்படிங்கிற வாசகத்தை தான் பதிச்சிருந்தாங்க. மரணம் சிறந்த உபதேசி அப்படிங்கிற வாசகத்தை தங்களுடைய மோதிரத்திலேயே வச்சுக்கொண்டு அதை அவர்கள் எப்பொழுதும் பார்ப்பவர்களாக இருந்தாங்க. தங்களுடைய வாழ்க்கையினுடைய சீர்திருத்தத்துக்கு அது போதுமானது என்ற சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கியாமத்து எப்போ வரும் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கியாமத்து எப்போ வருங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அவர்கிட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன, கியாமத்து எப்போ வரும்னு சொல்லலை, நீங்கள் கியாமத்துக்காக என்ன தயாரிப்பு செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க. கியாமத்து எப்போ வேணாலும் வரலாம், ஆனால் கியாமத்துக்கான தயாரிப்புகள் என்ன, நீங்கள் என்ன தயாரிப்பு செஞ்சு வச்சுருக்கீங்க கியாமத்துக்காக வேணும். அப்போ வந்து கியாமத்து எப்போ வரும், நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி எப்போ வருங்கிறத விட நம்ம அதுக்காக என்ன தயார் செஞ்சு வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சமயத்தில் நமக்கு படிப்பினை பெறுவதற்கு சரியான தருணமும் கூட. அதனால தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான நினைவுகள் வரும் பொழுது எங்கேயாவது கபிரிஸ்தான்லேருந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை பற்றி நினைவூட்டுவாங்க, ஜனாசா கொண்டு போய் கபிரிஸ்தானில் வச்சுருக்காங்க. அப்படியெல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவூட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒரு தடவை ஒரு ஆயத்தை ஓதி காட்டினாங்க, அப்போ மன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில்இஸ்லாம் ஒமை யஹ்திலாஹு ஒமை யுரிது அய்யோ ஐ யஹ்தியஹு ஐ யஷ்ரஹ் சத்ரஹு லில்இஸ்லாம் ஒமை யுரிதுல்லாஹு ஐ யஹ்தியஹு யஷ்ரஹ் சத்ரஹு லில்இஸ்லாம் அப்படிங்கிற ஆயத்தை ஓதி காட்டினாங்க. யாருக்காவது அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்க நாடிட்டான்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை வந்து விரிவாக்கி கொடுப்பான், இஸ்லாத்தின் மீதுள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொடுப்பான். இஸ்லாம் தான் உண்மையானதுங்கிற ஷரஹ் சதுர் அப்படின்னு சொன்னால் யார் என்ன வந்து சொன்னாலும் நம்முடைய ஈமான்ல எந்த குறையும் ஏற்படாது. அதுக்கு பேர் தான் ஷரஹ் சதுருங்கிறோம். இஸ்லாத்தினுடைய சட்டங்களை பற்றி, தொழுகையை பற்றி, நோம்பை பற்றி, ஜகாத்தை பற்றி, ஹஜ்ஜை பற்றி, அல்லது இஸ்லாத்தினுடைய மற்ற சட்டங்களை பற்றி யார் என்ன குறை பேசினாலும் அந்த குறைகள் நம்முடைய மனதில் நம்பிக்கையை குறைக்காது. எந்த பெரிய சந்தேகங்கள் வந்தாலும் கலப்புனாலும் நம்முடைய உள்ளத்தில் எந்த சந்தேகமும் இல்லாமல் உறுதியாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஷரஃப் சதுர். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அதுக்குரிய அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. ஒரு நபருடைய அல்லாஹ் ஹிதாயத்தை நாடிட்டான், அவருடைய உள்ளத்தில் வந்து என்ன செஞ்சிட்டான், அல்லாஹ் வந்து ஷரஃப் சது அந்த உள்ளத்தினுடைய விரிவாக்கத்தை ஏற்படுத்திட்டாங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணு விஷயத்த சொன்னாங்க. ஒன்று, அத்தஜாஃபி அந்த ஆறு குரு, இந்த ஏமாற்று உலகத்தை விட்டும் ஒதுங்கி இருப்பது.
ஏமாற்றக்கூடிய இந்த துனியாவை விட்டும் ஒதுங்கி இருப்பது, ஆக்கிரத்தின் பக்கம் விரைந்து செல்வது. அத்தை ஜாதி அண்ட் தாருல் குரூர், ஒன்று தாருல் குரூர்ங்கிறது உலகம், தாருல் குலூதுங்கிறது ஆக்கிரத்து, ஆக்கிரத்தின் பக்கம் விரைந்து செல்வது. மூணாவது சொன்னாங்கள் இஷ்டாதாதுடன் மௌத், மௌத்துக்காக தயார் செய்வது. இந்த மூன்று தன்மைகள் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுடைய உள்ளத்தில் சராசரி ஏற்பட்டிருச்சு. உலகத்தை விட்டும் ஒதுங்கிக் கொள்வது, ஆக்கிரத்தின் பக்கம் நம்மை நெருக்கிக் கொள்வது, அதே மாதிரி மௌத்துக்காக வந்து தயாரிப்பு செய்து கொள்வது. இந்த நிலைமைகள் வந்துருச்சுன்றால் நம்முடைய உள்ளத்தில் சராசரி ஏற்பட்டிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அரபு கவிஞர் கூட சொல்லுவார், ஒரு மனிதருடைய மரணத்தை பற்றி, வளர்த்த உம்முக்க யபுன ஆதம் பாக்கியா ஒன்னாசு ஹவுலக்க எலகப்பூன சுரூரா, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது நீ அழுது கொண்டே பிறந்தாய், ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சிரித்தாங்க சந்தோஷத்தில், குழந்தை பிறந்துருச்சுங்கிற சந்தோஷத்தில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஆனால் நீ அழுது கொண்டே தான் பிறக்கும் பொழுது நீ அழுது கொண்டே பிறக்கிற, ஆனால் அதே மாதிரி நீ வபாத்தாகும் பொழுது உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அழுகுவாங்க, ஆனால் நீ சிரிச்சுக்கிட்டே போகணும், அப்படி உன்னுடைய வாழ்க்கையை தயார் செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஒரு அரபு கவிஞர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத அழகாக ஒரு சின்ன கவிதையின் மூலமாக சொல்லித் தருவார். அதனால் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் கூட குர்ஆனில் வந்து மௌத்தை பற்றி எல்லாம் வர்ணிப்பான், அதாவது யார் கியாமத்தை ஏற்றுக்கொள்ளலையோ. இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே மௌத்தை நம்பி இருக்கிறாங்க, கியாமத்தை மறுக்கலாம், மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிறத மறுக்கலாம், ஆனால் மௌத்தை மறுக்க முடியாது. ஏன்னா உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பார்க்குறாங்க, அதை சொல்லித்தான் அல்லாஹ் குர்ஆனில் கேட்பான். பலவுலா சொல்லத்தில் வார்த்தையால் வருது, பலவுலா இதா பலகத்தில் ஹல்கும் அன்பும் இதன் தந்தரும் வனகனும் அப்புறபிலேயும் இருக்கும் வளாசில்லா துபசிரும். அந்த ரூஹ் தொண்டை குழியை அடையும் பொழுது, பலவுலா இதா பலகத்தில் ஹல்கும், ரூஹ் தொண்டை குழியை அடையும் பொழுது வன்தும் ஹைனைதும் தந்தரும், ஒரு மனிதருடைய நிலை அப்படி இருக்கும் பொழுது சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க மருத்துவம் செய்யணும்னு சொல்கிறாங்க, சிகிச்சை செய்யணும்னு சொல்கிறாங்க, அவருக்கான என்ன பாதுகாப்புங்கிறத யோசிக்கிறாங்க, எல்லாத்தையும் மக்கள் சுற்றி இருக்கிறவங்க செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. உனகனும் அக்குறப்பு இறையும் இன்கும் விளாச்சில்லா தெரிஞ்சுக்கணும். நல்லா சொல்கிறான், உங்கள் எல்லாத்தையும் விட நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் அவருக்கு, ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நம்முடைய மலக்குமாரத்தில் இருக்கிறாங்க, நம்ம இருக்கிறோம், நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நீங்கள் யோசனை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஏதாவது அவருக்கு என்ன உயிர் பாதுகாப்புக்கு என்ன செய்யலாம், மருத்துவ சிகிச்சை என்ன செய்யலாம், அதை பற்றி ஆளாளுக்கு நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீங்க, ஆனால் அவர் ரோஹு தொண்டை குழிக்க வந்துடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில் கொலவுலா இதா பலபத்திலும் அன்பும் இதன் தம்பரும் வனகனும் அக்ரபிலேயும் இன்கும் வலாக்கில்லா துபசிரும். அடுத்த அல்லா கேட்பான், பலவுலா இன்குன்ட்டும் கைர மதீனி தெரிஞ்சு ஓனஹா இன்குன்ட்டும் சாதிப்பு, நீங்கள் கியாமத்து இல்லைன்னு மறுப்பீர்களே ஆனால் நீங்கள் உலகத்தில் செஞ்ச காரியத்துக்கு ஆத்திரத்தில் நன்மையோ தீமையோ கிடையாதுன்னு நீங்கள் நினைப்பீங்களே ஆனால் அந்த உயிரை திருப்பி கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு நல்லா கேட்கும். பலவுலா இன்குன்ட்டும் கைர மதீனி தெரிஞ்சோனகா இன்குன்ட்டும் சாதிப்பு, அந்த ரூஹை உங்களால் திருப்பி கொண்டு வர முடிச்சுன்னா கொண்டு வாங்க அப்படின்னு நல்லா சவால் வரும். அப்போ இது வந்து யார் கியாமத்தை மறுத்தாலும் கூட மூட்டை மறுக்க முடியாது, யார் என்ன செஞ்சாலும் நேரம் உண்டு, எல்லாத்துக்கும் தவணை எழுதப்பட்டிருக்கு. உலகத்தில் எவ்வளவு திட்டமிட்டாலும் எவ்வளவு சிகிச்சை செஞ்சாலும் இன்றைக்கி கொரோனாவுடைய நிலை என்னன்னு கேட்டால் நல்லா பாதுகாக்கணும், அந்த நிலையை விட்டு யார் அந்த வியாதியில் இருக்கிறாங்களோ அவங்கள தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க, பக்கத்தில் கூட யாரும் நிற்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இருக்குது. அதனால் இது வந்து நமக்கு இந்த ஆபத்து, இந்த தொற்று வியாதி நம்ம பக்கம் நெருங்கக்கூடாதுன்னு எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்கிறோமோ அதே போன்று அதுலேருந்து நம்ம படிப்பினையும் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறது, இனிமேல் இருந்தாவது நல்ல ஆக்கிரத்தின் பக்கம் சிந்தனை, ஹலாலான சிந்தனை, ஹராமை விட்டு ஒதுங்கிக் கொள்வது, கெட்ட பார்வைகள் பார்க்காமல் இருப்பது, கெட்ட காட்சிகள் பார்க்காமல் இருப்பது, கெட்ட பாவமான இசைகளை கேட்காமல் இருப்பது, பாவத்தை விடுறது தான் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். நன்மைகளின் பக்கம் போகணும், பாவங்களை விடணும். நன்மைகளின் பக்கம் போகும் பொழுது அந்த குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு அஞ்சு நேரம் தொழுகிறோம், முன் சின்னத்து பின் சின்னத்தை தவறாமல் தொழுகணும். அதோட ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கொஞ்ச நேரம், அது இது மாதிரியான சமயங்களில் ஓய்வு கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதணும். என்ன நல்ல ஓதுறவங்க, பாடமாக்கினவங்க, மனப்பாடம் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு திவசம், மூணு திவசம், நாலு திவசம் ஓதலாம். ஆனால் யாருக்கு குர்ஆன் பார்த்து ஓத தெரியுமோ அவங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கும் என்ன செய்யணும், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகுமாவது கொஞ்ச நேரம் நம்ம குர்ஆன் ஓதணும். அதே மாதிரி தலவாக்கு ஓதணும். நம்ம ஏற்கனவே அதுக்காரெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு ரக்கா தொழுகணும்னு மனசில் ஆசை வந்துச்சுன்னா அது வந்து மனத்துட்டேருந்து வர்ற ஆசைன்னு சொல்லுவாங்க.
ஒரு பாவம் செய்யணும்னு ஆசை வந்துச்சுண்டா அது சைத்தான்கிட்டருந்து போடுற வசு வசா. இந்த சைத்தான் பாவத்தை தோன்றும், நன்மையை தூண்டுறது மலக்கமாக இருக்கு. அப்போ நல்லது செய்யணும்னு ஆசை வந்துருச்சுன்னா உடனே செஞ்சிடணும், நாளைக்கு செய்யலாம் பிறகு செய்யலாம் அப்படி நம்ம தள்ளி போட்டால் அதை பிறகு நம்ம செய்ய முடியாமலே போயிடும். அதனால் சின்ன சின்ன அதுக்காக இருக்கு. சுபகானந்தான் ஒரு தடவை சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு நம் மரம் நடப்படுது. சொர்க்கத்தினுடைய கவலை என்ன, என்னுடைய நேரம் சுபகானந்தா சொல்லாமல் கழிஞ்சிச்சு அந்த நேரத்தை பற்றி. அதனால் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நமக்கு நிறைய வேலைகளும் இருக்குது, அந்த வேலைகளையும் பார்க்கணும். அந்த வேலைகளோடு வேலைகளாக மற்ற வேலைகளையும் விவாதத்துகளையும் இருக்கிறது கற்று குரான் ஓடுறது. இது மாதிரி இதுலேயும் நம்ம என்ன செய்யணும், ஒரு டைம் டேபிள் வச்சு நான் நேரங்களை பகிர்ந்து கொள்ளணும். நல்ல காரியங்கள் செய்கிறதில்ல சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். நம்ம ஹதீஸில் வருது ஒரு கலிமாவை பற்றி, ரெண்டு கலிமாவை பற்றி, கலிமா தானி கசீஃபா தானி அரஞ்சிஸ்தான், இரண்டு கலிமா இருக்குது. அது நாவுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப லேட், கஷ்டமே இல்லை. கசீஃபா தானி அலல்லிஸ்தான், சபீலா தானி அலல் மீசான். தராசு பெற்று ரொம்ப கனமுள்ளதாக இருக்கும், சொல்கிறதுக்கு ரொம்ப லேசு, லேசான கலிமா. தராசத்தில் நிறைய நன்மையுள்ளதாக இருக்கும், நிறைய கனம் உள்ளதாக இருக்கும். ஹபீபத்தானு இல ரஹ்மான், ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியமுள்ள கலிமா. அது என்ன கலிமா அதுக்காக தெரியுமா? ஆ, சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் அப்படின்னு ஓதுனா கலிமா சின்ன கலிமா தான், ஆனால் அதற்குரிய நன்மை எவ்வளோ கிடைக்குது. அல்லாவுக்கு பிரியமான கலிமா தராசத்திற்கு நல்ல கனமாயிரும். இப்படி சின்ன சின்ன அமல்களில் நம்ம ஏதாவது துவச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே இதெல்லாம் சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்க வேண்டிய தேவையில்லை. சுபஹானல்லாஹி ஹம்திஹி சுபஹானல்லாஹி அஸீம், சுபஹானல்லாஹி ஹம்திஹி சுபஹானல்லாஹி அஸீம். நடப்பில் ஓதுற குர்ஆன், நடப்பில் ஓதுறதுக்கு இது ரொம்ப லேட். வேலை செஞ்சுக்கிட்டே மற்ற சமயங்களில் இருந்து எங்கேயாவது வீட்டுக்கு போகிறோம், இங்கேருந்து அங்கே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், இங்கேருந்து மாமூட்டுக்கு போகிறோம், இங்கேருந்து பெரிய பெருமூட்டுக்கு போகிறோம், போகிற வழியிலேயே இதெல்லாம் சாதாரணமாக சுபஹானல்லாஹி ஹம்திஹி சுபஹானல்லாஹி அஸீம் அப்படின்ட்டு நம்ம நாவில் ஓட விட்டுட்டாலே போதும், நல்ல சிந்தனை அதனால் உருவாகும். அப்படி ஓதும் பொழுது நம்முடைய சிந்தனைகளில் நல்ல சிந்தனைகள் உருவாகும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். எல்லா விதமான பலாய் முஸீபத்துகள் ஆபத்துகள் வியாதிகளை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தல்வானாகும். அல்லாஹுத்தல நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் முழுமையான ஈமானையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாகும். சுபஹானல்லாஹி வஹம்திஹி சுபஹானல்லாஹி வஹம்திஹி.